Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, guys, Nilnadan. In this video, we will மலர் வரையணும். அதாவது floral diagram எப்படி வரையிறது? Floral formula, மலர் சூத்திரம் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். மலர் வரையணும் floral diagram வரையிட்டாலே நீங்க floral formula, மலர் சூத்திரம் எழுதிரலாம் அத வச்சு. இப்போ வந்து Hibiscus rosasinensis நமக்கு 11th standard state boardல கொடுத்திருக்காங்க. அது இப்போ நம்ம எப்படி வரையிறது அப்படினு பார்த்தறலாம். So floral diagram பொறுத்த வரைக்கும் Hibiscus rosasinensis செம்பருத்தி செடிக்கு வந்து நீங்க வரையறப்ப ஒரு வட்டம் இந்த மாதிரி முதல்ல புள்ளி வட்டம் தான் வெளியில இருக்குது அதாவது இங்கிலீஷ்ல காலிக்ஸ் அப்படினு சொல்றோம் புள்ளி வட்டம் யூசுவலா என்ன கலர்ல இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் புள்ளி இதழ்கள் காலிக்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் செப்பல்ஸ் அப்படிம்போம் எத்தனை செப்பல்ஸ் இருக்கு அஞ்சு இருக்கு இது வரையிறதுக்கு ஒரு வட்டமா போட்டுட்டு அது ஒரு தலையில ரெண்டு கொம்பு போடுவோம்ல அந்த மாதிரி இப்படி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி ரெண்டாக பிரிங்க நடுவில் இப்படி ஒரு கோடு போடுங்க ஸோ அஞ்சு செப்பல்ஸ் அஞ்சு புள்ளிதழ்கள் வரைகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு சென்டராக பார்த்து இங்கே ஒரு டாட் வைங்க இதுக்கு சென்டராக பார்த்து ஓரளவுக்கு சென்டராக பார்த்து இந்த மாதிரி டாட் வைங்க இது ரெண்டுக்கும் சென்டர் இது ரெண்டுக்கும் சென்டராக பார்த்து டாட் வைங்க இதை இப்படி ஷார்ப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா புள்ளி இதழ்கள் வரையும் போது இந்த மாதிரி ஷார்ப்பாக தான் நம்ம வரைவோம் இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறது செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸோட ஃப்ளோரல் டயக்ராம் இப்போது நீங்கள் அஞ்சு புள்ளி இதழ்கள் வரைஞ்சிட்டிங்க இந்த பிரித்த இடத்துல இப்படி ரப் பண்ணிக்குங்க ஏன்னா இது தொடு இதழ் அமைவுக்கு இந்த மாதிரி கொக்கியை மாட்டி விடணும் அப்போ தான் இது வந்து வேல்வேட் ஏஸ்டிவேஷன் இங்கிலீஷில் சொல்வோம் இல்லையா தொடு இதழ் அமைவு இப்போ புள்ளி வட்டம் புள்ளி இதழ்கள் அஞ்சு வரைஞ்சாச்சு இப்போ அதுக்கடுத்து இதுக்குள்ளே அள்ளி வட்டம் நல்ல சிவப்பு கலரில் அட்ராக்டிவ் கலரில் இருக்கும் அதை வரைகிறதுக்கு நீங்கள் குரலான இங்கிலீஷில் சொல்வோம் அதுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிக்குங்க இந்த மாதிரி ஓகேங்களா இரேசர்லாம் கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ வரைஞ்சிக்குங்க தப்பாக இருந்தால் அழிச்சிக்குங்க கரெக்டாக இந்த ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேராக பிரிங்க ஷார்ப்புக்கு நேராக பிரிங்க இந்த ஷார்ப்புக்கு ஆப்போசிட்டில் மார்க் பண்ணுங்கள் ஷார்ப்புக்கு ஆப்போசிட்டில் மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டு புள்ளி இதழ்களுக்கு இடையில் ஒரு அள்ளி இதழ் வரும் அதுதான் சயின்டிஃபிக்காக கரெக்ட் அறிவியல் பூர்வமாக சரியான டயக்ராமாக இருக்கும் இப்போது நல்லா கவனிக்கணும் இது வந்து திருகு இதழ் அமைவு புள்ளி இதழ்கள் அதாவது ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் சொல்வோம் ஒரு சைடு உள்ளே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே உள்ள இன்னொரு சைடு வெளியில் போய் முடியும் பார்த்தீங்களா ஒரு டாட் நான் வட்டத்துக்குள்ளே வச்சுருக்கேன் முடிகிறது வட்டத்துக்கு வெளியில் வச்சுருக்கேன் இப்போ இதை இப்படி வரைங்க இப்படி வரைஞ்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி எண்டு பிளண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது பிளண்ட்டாக இருக்கணும் அப்புறம் இந்த வட்டத்தை பாருங்கள் உள்ளே ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியையும் கனெக்ட் பண்ணி இப்படி வரைஞ்சிடுங்க அதே போல் தான் இங்கே உள்ளே ஒரு புள்ளி வெளியே ஒரு புள்ளி இப்படி வரைஞ்சிடுங்க இதுக்கு பேர் திருகு இதழ் அமைவு திருகு இதழ் அமைவு அவ்வளவுதான் இந்த இடையில இருக்கிறதெல்லாம் ரப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒன்று உள்ள ஒரு அதாவது ஒரு புள்ளி இதழ் வந்து ஒரு சைடு உள்ள ஒரு சைடு வெளியில் ஒரு இதழ் ஒரு சைடு உள்ள ஒரு சைடு வெளியில் ஓவர்லேப் ஆகிருக்கும் ஒரு சைடு உள்ளே இருக்கும் இன்னொரு சைடு ஓவர்லேப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம புள்ளி இதழ்களை வரையணும் இப்படி வரைஞ்சிட்டா புள்ளி வட்டத்துலேயும் ஐந்து புள்ளி இதழ்கள் இருக்குது புள்ளி இதழ்கள் நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு ஓகே ஸோ அழகாக புள்ளி இதழ்கள் வரைஞ்சாச்சா அதுக்கடுத்து நம்ம வரைய போகிறது மகரந்தத்தாள் வட்டம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் வெளியில் இருக்குது கேலிக்ஸ் புள்ளி வட்டம் கொரோல்லா உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் மகரந்தத்தாள் வட்டத்துக்கு இந்த மாதிரி வரைங்க ஒரு வட்டம் வரைஞ்சி இப்போ நல்லா கவனிக்கணும் குச்சி குச்சா நிறைய வரைஞ்சிக்க இந்த மாதிரி குச்சி குச்சாக வரைஞ்சிக்கங்க ஏன் சார் இந்த குச்சி குச்சா எதுக்கு வரைகிறோம் இதெல்லாம் மகரந்தத்தாட்கள் மகரந்தத்தாள்கள்னால் ஆண்ட்ரீஷியம் ஸ்டேமன் சொல்கிறோம் ஸ்டேமன் எல்லாமே இணைஞ்சி ஒரே சர்க்கிளில் இருக்குது இணைந்த ஸ்டேமன் ஃபியூஸ்டு ஸ்டேமன்ஸ் இணைந்த மகரந்தத்தாள்கள் மகரந்தத்தாள் வரையும் போது நல்லா பாருங்கள் இந்த குச்சி வரைஞ்சிட்டேன்னா இப்படி இருக்கணும் மகரந்த பை மகரந்த பை இப்படி இருக்கணும் மற்றதுக்கெல்லாம் மகரந்த பை இப்படி வரைவிங்க இப்படி கோடு போட்டு இப்படி வரைவிங்க மகரந்த பை இங்கே மகரந்த பை கிட்னி இருக்குல்ல அதை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து மகரந்த பை வந்து ஒரு மடலால் ஆனது இரண்டு மடல்களால் ஆனது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஸ்டேமன் இந்த மாதிரி வரைகிறீங்க அதில் மகரந்த பை இப்படி வரைகிறோம் ஓகேங்களா எண்ணற்ற மகரந்த பை இந்த நம்பர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது எத்தனை நம்பர் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் 10க்கு மேலே வரைஞ்சிடுங்களேன்
பத்துக்கு கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துங்க, நிறைய வரைஞ்சிருங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரைஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ மகரந்த தாள் வட்டம் வரைஞ்சி முடிச்சாச்சு. நடுவில் வரைய போகிறது சூலக வட்டம். சூலக வட்டம்னா கைனீஷியம். முதல்ல இப்படி ஒரு கோடு, இப்படி ஒய்ய கவுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஸ்டார் மாதிரி வந்துருச்சிங்களா, வந்ததும் இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்படி அழகாக இதை சுற்றி இப்படி வரைஞ்சிருங்க. நடுவில் ஒவ்வொரு லோக்கியூல், அதை வந்து நம்ம லோக்கியூல்போம், ஒவ்வொரு லோக்கியூல்குள்ளேயும் ரெண்டு லாலிபாப்பை போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், இதை தான் நம்ம இங்கே உள்ளே வரைய போகிறோம். சூலக வட்டம் இப்படி ஒய்ய கவுத்து போட சொன்னோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் கொண்டு வர சொன்னோம், அதுக்கப்புறம் இப்படி வரைய சொன்னோம், அப்புறம் இதை சுற்றி இப்படி வரைஞ்சிட சொல்லிட்டோம். சூலக வட்டம் உள்ள ரெண்டு லாலிபாப்பை இப்படி வரைஞ்சி விட்ருங்க. அவ்வளோதான், சூலக வட்டம் முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது மலர் வரைபடத்தில் நீங்கள் மேக்ஸிமம் முடித்தாச்சு. இப்போது மலர் அச்சு, அந்த மதர் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கும். இப்படி வட்டமாக மட்டும் போட்டிருக்கோம் நம்ம புக்கில், வட்டம் போட்டு ஃபுல்லாக டார்க் பண்ண மாதிரி, பட் ப்ளஸ் சிம்பிள் போட்டுறது சேஃப், கரெக்டாக இருக்கும். சரி, இப்போது பிராக்டியோல்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, பூகாம்பு செதில்கள். இது ஆறு வரையணும் கரெக்டாக. இந்த கொக்கிக்கு நேராக ஒன்று இப்படி வரைங்க, 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 இந்த இடத்துல ஒன்று, இதுக்கு நேராக இப்படி ஒன்று வரைஞ்சிட்டு கீழே பூவடி செதில்னு சொல்லுவாங்க, பிராக்ட் பெருசாக ஒன்று வரைஞ்சிருங்க. மலர் வரைபடம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ வரைஞ்சி முடித்தாச்சு. அவ்வளோதான், ஹைபிஸ்கஸ் ரோசாசைனன்சிஸோட ஃப்ளோரல் டயக்ராம் வி ஹவ் கம்ப்ளீட்டட். இதற்கான ஃப்ளோரல் ஃபார்ம்ல என்ன, இங்கே பாருங்கள், கீழேருந்து ஆரம்பிங்க. இது என்ன, பிராக்ட். பிராக்ட் இருக்குது, பிஆர் பிராக்டோட ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர், ஓகே கமா போட்டுக்குங்க. இது என்னது, பிராக்டியோல்ஸ், பிஆர்எல். பிராக்டுக்கும் பிராக்டியோலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும்ல, பிஆர்எல் பிராக்டியோல் இருக்குது. இது என்ன, ஆர சமச்சீர். ஆர சமச்சீர்னா என்ன, ரேடியல் சிமெட்ரி ஃப்ளவர், ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளவர். இந்த ஆம்புலன்ஸ் சிம்பல் போட்டுக்குங்க. இதில் ஆண்ட்ரீஷியமும் இருக்குது, கைனீஷியமும் இருக்குது. அப்போது இது ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர். மேலே ஏரோ போட்டால் ஆண் மலர், மேல் ஃப்ளவர். கீழே ப்ளஸ் போட்டால் ஃபீமேல் ஃப்ளவர். ரெண்டுமே இருந்தால் அது பைசெக்ஷுவல் ஃப்ளவர், இருபால் மலர். இப்போது வெளியிலேருந்து இது கேலிக்ஸு, இது கொரல்லா, இது ஆண்ட்ரீஷியம், இது கைனீஷியம். கேலிக்ஸ்க்கும் சீலை தான் ஆரம்பிக்குது, கொரல்லாவுக்கும் சீலை தான் ஆரம்பிக்குது. ரெண்டுமே சிசின்னு போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் கேலிக்ஸ் கேங்கிற லெட்டர் வர்றதுனால, அந்த ப்ரொனன்சியேஷன் கே வர்றதுனால கே எழுதிடுறோம். மொத்தம் எத்தனை செப்பல்ஸ் இருக்குது, அதாவது அள்ளி வட்டத்தில் எத்தனை அள்ளி இதழ்கள் இருக்குது, 1, 2, 3, 4, 5 அஞ்சு இருக்குது. அந்த அஞ்சும் இணைந்ததா அப்படின்னா ப்ராக்கெட் போடுங்க, ஃப்ரீயாக இருந்தால் ப்ராக்கெட் போடாதீங்க. இணைந்ததுக்கு தானே நம்ம வந்து அந்த வேல்வேட் எஸ்டிமேஷனுக்கு கொக்கி போட்டிருக்கோம், ஸோ ப்ராக்கெட். கொரோலாவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் சி எழுதிக்குங்க. மொத்தம் எத்தனை இருக்குன்னு, 1, 2, 3, 4, 5 ஒன்று மேலே ஒன்று மேலே ஓவர்லேப் ஆயிருக்கு. உள்ளே வெளியில், உள்ளே வெளியில், அந்த சீட்டு கட்டை அடிக்க வச்சுருக்க மாதிரி உள்ளே வெளியில், உள்ளே வெளியிலன்னு இருக்கே தவிர ஒட்டலை. அதனால் 5 போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரீஷியத்தில் எத்தனை நமக்கு ஸ்டேமெண்ட்ஸ் இருக்குன்னா அது இன்ஃபினிட்டி, எண்ணிடலாம். பட் மோர் தென் 10 இருக்கிறதுனால அங்கே நம்ம இன்ஃபினிட்டின்னு போட்டுடுறோம். போட்டுட்டு எல்லாமே இணைஞ்சிருக்கு, ஜாயிண்டாக இருக்குது, அப்போ ப்ராக்கெட்டை போட்டு விட்ருங்க. கைனீஷியம் 1, 2, 3, 4, 5 எத்தனை லோக்கியூல் இருக்குது, எத்தனை கார்பல்ஸ்னு கேட்பாங்க. 5 கார்பல்ஸ் இருக்குது, 5 இணைஞ்சி இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட், சின் கார்பஸ் இணைஞ்சி இருக்குது. மேல்மட்ட சுற்பை, சுப்பீரியர் ஓவரினா கீழே கோடு, ஜி போட்டு கீழே போட்டால் சுப்பீரியர் ஓவரி, ஜி போட்டு மேலே கோடு போட்டால் இன்ஃபீரியர் ஓவரி, ஜி போட்டு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டால் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. இங்கே சுப்பீரியர் ஓவர் இருக்கிறதுனால கீழே கோடு. மலர் சூத்திரம் அல்லது ஃப்ளோரல் ஃபார்முலா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அழகாக நம்ம எப்படி ஃப்ளோரல் டயக்ராம் வரைகிறது, ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதுறது எப்படி அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசாசைனன்சிஸ்க்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச், டேக் கேர். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் த வீடியோ. And don't forget to subscribe our channel, because your support is our strength. Thank you.